ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இண்டியன் குக். நாம் இன்னைக்கு சைனீஸ் நூடுல்ஸ் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் நூடுல்ஸ் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதி வரட்டும். கொதி வந்திருந்தமே நம்ம நூடுல்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் நல்லா வேகிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். பிசுபிசுத்தனம் வராத இருக்கிறதுக்கு நம்ம எண்ணெயை ஆட் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் நூடுல்ஸ் வெந்துடுச்சு, வெடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம வெடிகட்டி எடுத்துகிட்டு ஐட்டம்னா கூட ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நூடுல்ஸ் எடுத்து ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 இருக்கிற வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். குட்டி குட்டி வெங்காயத்தை நம்ம நீட்டு வாகத்தில் கட் பண்ணின்னு ஆட் பண்ணியிருக்கிறோம். கூடவே நீட்டு வாகத்தில் கட் பண்ணியிருக்கிற முட்டைக்கோஸை சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் கேரட், இது கூட நீட்டு வாகத்திலே கட் பண்ணிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லா வெஜிடேபிள்ஸையும் 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிற வெஜிடேபிள்ஸ் எல்லாம் நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே குடமிளகா 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பெரிய வெங்காயம், கூடவே 1/2 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நல்லா வதங்கட்டும். சர்க்கரை ஆட் பண்ணுறதுனால வெஜிடபிளோட கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே நூடுல்ஸில் கூட உப்பு ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ பார்த்து நம்ம எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ மாத்திரம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 ஸ்பூன் பெப்பர் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் சோயா சாஸை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அஜினமோட்டோவை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற நூடுல்ஸை ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடேபிள்ஸும் நூடுல்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நூடுல்ஸ் இறக்கிறதுக்கு முன்னாடி 1 கைப்பிடி ஸ்ப்ரிங் ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். சைனீஸ் நூடுல்ஸ் ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காத பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி மக்களே, தேங்க்யூ.